நித்யானந்தாட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு பயங்கரமான சாக்கு. நான் கடவுள் மாதிரி நினைச்ச ஒருத்தர் என்னை வந்து நிர்வாணமா போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து கதறி அழுகிறாங்க. அவர் என்கிட்ட நிர்வாணமா செல்ஃபி எடுத்து அனுப்ப சொன்னாரு. நித்யானந்தா கால் அமைக்க விட சொன்னாரு. மெத்தையில பக்கத்துல உட்கார சொன்னாரு. கொஞ்சம் கொஞ்சமா கால் அமைக்க விடும் போது கொஞ்சம் கொஞ்சமா மேல வர சொல்லி என்னை வந்து தகாத வேலைகள்லாம் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் வந்து அழுகிறது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், ஆண்களோட கண்ணீர் வாக்குமூலங்களோட வந்திருக்கு டிஸ்கவரி பிளஸ்ல மை டாட்டர் ஜாயின்ட் த கல்ட் அப்படிங்கிற ஆவணப்படம். ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதி புரிய வைக்க முடியாத ஒரு துயர காவியத்தை வந்து ஒரு பொண்ணோட அழுகுரல் வந்து உடைச்சிரும்ல, அந்த மாதிரியான ஒரு முயற்சியா தான் இந்த டாக்குமெண்ட்ரியை பண்ணியிருக்காங்க. இந்த ஆள் மேல ரேப் பண்ணதுக்கான குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு அப்பாவோட பாச போராட்டம், ஒரு அம்மாவோட அழுகுரல், அந்த மீடியால வந்து எப்படி எப்படிலாம் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. என்னோட பொண்ணு அவரோட வலையில போயிட்டு பலவந்தமா மாட்டிக்கிட்டா. இந்த மாதிரி பண்றவங்கள நித்யானந்தாவோட சீடர்கள்னு சொல்லப்படுறவங்க, தொண்டர் அடிப்பொடிகள்லாம் எப்படி எல்லாம் தாக்குறாங்க, என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் உள்ள நடக்கு. ஒரு குழந்தை வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து பசி தூக்கம் இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, கடைசியில வந்து அவங்க எப்படி எல்லாம் இறந்து போறாங்கன்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ மீடியாக்கள்ல வந்த செய்திகளோட ஃபுட்டேஜ், அந்த சம்பந்தப்பட்டவங்களோட நேரடியான இன்டர்வியூ, அதே மாதிரி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்னு வச்சு கோர்வையா இதை எடிட் பண்ணிருக்காங்க. கடவுளா அல்லது சாத்தானா? நித்யானந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்து காலடி எடுத்து வைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரியா இது இருக்குது. தங்களோட பிள்ளைகளை வந்து புரிஞ்சுக்க முடியாத பெற்றோர் பக்தி மயக்கத்துல எதத்தின்னா பித்தந்தலியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆசிரமத்துல சேர்த்து விட்டு அதனால தங்களோட குழந்தைகளை இழந்த பெற்றோர்களோட கதறல் தான் இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்கவே இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆசிரமத்துல சேர்ற குழந்தைகளை 20 மணி நேரம் தொடர்ந்து வேலை வாங்குறதுல ஆரம்பிச்சு இவங்க மேல திணிக்கப்படுற வன்முறை, பாலியல் துன்புறுத்தல்னு இப்படி ஒவ்வொரு கதையும் கேட்கும் போதும் இது வந்து ஒரு ஆசிரமமா இல்ல சித்திரவதை கூடமாங்கிற அளவுக்கு சந்தேகம் வருது. நித்யானந்தா அப்படின்ற இந்த பிம்பத்து மேல முத முதல்ல கல்லெறிஞ்ச விசில் ப்ளோயர்ஸ் ஊடகங்கள் முன்னாடி சில விஷயங்களை வந்து ஆதாரங்களோட சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க மேல இந்த நித்யானந்தா தரப்பு எப்படி எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியில வந்து விரிவா சொல்றாங்க. நித்யானந்தா மேல கேஸ் கொடுத்தவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கவுண்டர் கேஸ் இவங்க ஃபைல் பண்றாங்க. அந்த வழக்குகள்ல இந்த பத்திரிகையாளர்கள்லாம் திரும்ப திரும்ப ஆஜராயிட்டு இருக்காங்க. ஆனா நித்யானந்தா வழக்குல யாருமே ஆஜராகிறது இல்லை அப்படின்ற மாதிரி மன உளைச்சல வந்து இவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த கைலாசா அதை பத்தி பேசுறப்போவும் இந்த தமிழ் பத்திரிகையாளர் சர்க்கிள்ல வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கைலாசான்ற ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஈக்குவலர்லயோ ஆஸ்திரேலியாலயோ பத்திரிகைகள்ல வந்த மாதிரி அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இந்தியாவில் தான் நித்யானந்தா இருக்காரு. இந்தியாவை விட்டு அவர் எங்கேயுமே வெளியில் போகலை. இந்தியாவில் தான் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டு ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியான ஒரு சந்தேகத்தை தான் இந்த டாக்குமெண்ட்ரியும் முன்வைக்குது, கூடவே ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. கனடாவை சேர்ந்த சாரா லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பெண் சிசியர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நித்யானந்தா பற்றி யூடியூப்லேயும் சோசியல் மீடியாலையும் நிறைய வீடியோக்கள் பாசிட்டிவாக போடுறாங்க. அது வந்து அவருக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுத்த உடனே ஒரு எம்எல்எம்ல எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோக்கள் பார்த்து அது மூலமா 10,000 பேர் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவங்க நித்யானந்தாவை பத்தி பாசிட்டிவா வீடியோ போட போட நித்யானந்தாவோட புகழ் வந்து பரவ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாராவா இருந்தவங்க வந்து மா நித்யா சுதேவி அப்படின்ற பேர்ல சன்னியாசம் வாங்கிட்டு நித்யானந்தாவோட ஆசிரமத்திலேயே முதன்மை சீடரா வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து வீடியோ போடும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நித்யானந்தாவோட சமூக ஊடக பிரிவோட தலைமை பொறுப்பும் இவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ அப்படி அவங்க போடுற அந்த வீடியோக்கள் தான் நித்யானந்தா வந்து ஒரு கூல் டியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவருக்கு கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சாரா அவங்களே வந்து இவர் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிர்வாண படங்கள் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இவரோட அந்த சுயரூபம்லாம் தெரிஞ்சு அங்க என்ன மாதிரியான தப்புகள்லாம் நடக்குது அப்படின்ற உணர்ந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நித்யானந்தாவை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில நித்யானந்தாவை பத்தியும் அந்த ஆசிரமம் பத்தியும் நிறைய உண்மைகளை வந்து தோலுரிச்சு காட்டினது அவங்க தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்தாவோட பெண் சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட வீடியோ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மாதிரியான பிம்பத்தை வந்து அவர் கொடுத்துச்சு. என்னன்னா நித்யானந்தா வந்து எல்லாரும் பொறாமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி நிறைய மீம்கள்லாம் அதை வச்சு வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நித்யானந்தாவே வந்து பேசுகிற மாதிரி இந்த மீ திஸ் இஸ் மீ ரிசைடிங் மீ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுறது, சயின்ஸ் எல்லாம் வந்து காமெடியாக சொல்றதுன்னு சொல்லி, ஸோ தட் மீ த்ரூ திஸ் மீ Talking to me. இந்த மாதிரி நித்யானந்தாவை கோமாளியாக காட்டுற வீடியோக்கள்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் வர ஆரம்பித்ததும் நம்மளே வந்து இவர் வந்து ஒரு காமெடியான ஆள், லெசர் ஈவில் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை தான் அவங்க வந்து ப்ளஸ்ஸாக பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த சோசியல் மீடியா டீமே கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. இந்த மாதிரி இவரை வந்து கோமாளியாக காமிச்சிட்டு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து துன்புறுத்துற மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைரல் மீம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற நித்யானந்தாவோட லட்சியம் தான் என்ன?
அதுக்கு உதாரணமாக இந்த நித்யானந்தாவோட சீடர்கள் அப்படின்னு சொல்லி பெண் சீடர்கள்னு சொல்லி வந்த வீடியோவில் நடந்த ரெண்டு சிறுமிகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியே போய் பாருங்கள். நித்யானந்தாவோட ஆசிரமத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுமே வெளி உலகத்தை மறந்து, தான் யாருங்கிறதையே மறந்து, கூட வந்த அம்மாவை மறந்து, கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் உழைச்சி களைச்சி இறந்து போன ஒரு பொண்ணோட கதையை கேட்குறப்போ ஒன்று மட்டும் நிச்சயமாக நமக்கு புரியுது. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வர்ற மாதிரி நித்யானந்தா நிச்சயமாக ஒரு கோமாளி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே தான் நித்யானந்தா இருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு 2 மணி நேரம் கூட ஆகாது அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் நம்புங்க, இன்னி வரைக்கும் நித்யானந்தா எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இந்த டாக்குமெண்ட்ரி வந்து முடியுது. நித்யானந்தா பற்றின பல உண்மைகளை, பல விஷயங்களை வந்து, அதிர்ச்சிகரமான சம்பவங்களை வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் தொகுத்து தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போகிற இந்த டாக்குமெண்ட்ரியோட ஒரு சின்ன ஜிஸ்ட்டு ஹைலைட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பார்க்கணும்னு விரும்புகிறவங்க அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ரியுமே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடுனோட சோசியல் மீடியா பேஜஸ், அப்புறம் தமிழ்நாடுனோ ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம், நான் வெங்கட் பிரபு. முன்னாடி ஃபிலிம் கேமராவில் தான் வந்து படங்கள்னால் அதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகி வி கெட் த பெஸ்ட் ஆஃப் கேமராஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ். அதனால் வந்து இப்போது சத்யா ஏஜென்சி வந்து இது கம் ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். என்னென்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட், உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களை மாதிரி இருக்கிற ஜூரிஸ்க்கு அந்த படங்கள்லாம் வந்து நாங்கள் அதுலேயும் சிறந்த ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்ஸை தரப்போகிறோம். இந்த வர June 30 உங்களோட என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ மேக் ஷுர் தட் இட் டசன்ட் கிராஸ் 3 மந்த்ஸ். இட்ஸ் எ கிரேட் சேலஞ்ச் ஃபார் யோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐ திங்க் வாட் யூ வெயிட்டிங் ஃபார், ஜஸ்ட் கெட் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் எ மூவி. ஆல் தி பெஸ்ட். சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு